வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய பெண் சம்பூரில் கைது. ஜூலையில் மின்சார கட்டண திருத்தம். பாதுகையில் வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து நகை மற்றும் பணம் கொள்ளை. நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. ரணில் சஜித் ஒருபோதும் ஒன்றிணைய மாட்டார்கள் அடித்து கூறுகின்றார் ரஞ்சித் மத்தும பண்டாரா. சிங்கள வேட்பாளர் ஒருவர்தான் ஜனாதிபதியாக முடியும், தமிழர் வர முடியாது, ஸ்ரீதரன் எம்பி திட்டவட்டம். கோர விபத்தில் சிக்கி இளந்தந்தை ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழப்பு. ஐரோப்பாவில் தொழில் 2000 அமெரிக்க டாலர்கள் சம்பளம், இலங்கை அரசாங்கம் திட்டம். யாழில் பண மோசடியில் ஈடுபட்ட பொதுஜன பிரிவினரின் அமைப்பாளர் கைது. மெக்சிகோவில் பதிவான திடீர் நிலநடுக்கம். தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய பெண் ஒருவரை சம்பூர் ஆண் போலீசார் வீட்டில் சென்று மிகவும் கீழ்த்தனமான முறையில் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கின்றன. திருகோணமலை சம்பூர் பகுதியில் ஆலயம் ஒன்றில் நேற்று காலை கஞ்சி கொடுத்த காரணத்தால் 2 பெண்களை சம்பூர் போலீசார் 8:45 அளவில் கைது செய்து கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. காளிராஜா சுஜானி விஜிதா என்ற சம்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படுகின்ற மின்சார கட்டண திருத்தத்தின் கீழ் அடுத்த திருத்தம் எதிர்வரும் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுளா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதிக்குள் தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தை பொறுத்து கட்டண திருத்தம் அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை தனது கட்டண திட்டத்தை விரைவில் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் பல்வேறு மாகாணங்களில் அவ்வப்போது பெய்கின்ற மழையை காரணப்படுத்துவதற்கு கூடுதல் கால அவகாசம் கோரப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டண திருத்தம் தீர்மானிக்கப்படுவதற்கு முன்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகின்ற முறைப்பாடுகளும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தென்மேற்கு பருவமழை மே 25 ஆரம்பிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பாதுகை பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வாழ்முனையில் நகை மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பாதுகை மாவத்தகம பிரதேசத்தில் உள்ள கழிவு இரும்புகள் சேகரித்து விற்பனை செய்கின்ற வர்த்தக நிலையம் ஒன்றிலேயே கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவ தினமான நேற்று மாலை வர்த்தக நடவடிக்கைகள் முடிவடைந்து வர்த்தக நிலையத்தை மூடுவதற்கு தயாரான போது கூறிய வாழ் மற்றும் பாரிய கத்திகளுடன் முகத்தை முற்றாக மறைத்துக் கொண்டு வந்த மூவர் கடை உரிமையாளரின் மனைவி மற்றும் பணியாளர் ஆகியோரை வெட்டி காயப்படுத்தியுள்ளனர். அதன் பின்னர் கடை உரிமையாளரின் மனைவியின் களத்திலிருந்த பெறுமதியான தங்கமாலை மற்றும் கடையில் இருந்த பணம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளது. இதன்போது கடை உரிமையாளரின் மனைவி கைவிரல்களில் கடுமையான வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் கோமாகம ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த பணியாளர் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளார். இதேவேளை அட்சய திருதி நாளன்று கொழும்பில் நகைக்கடை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிள் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு தப்பி சென்ற சம்பவம் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் ஒன்றிணைப்பதற்கு எந்தவொரு வெளிநாடும் முற்படவில்லை என்றும் ஜனாதிபதி சஜித் பிரதமர் ரணில் என்ற கோரிக்கையை கூட நாம் உடன்படப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்தார். ரணில் சஜித் இணைய வேண்டும் என்று கட்சியில் உள்ள ஓரிருவரே பரிந்துரைக்கின்றார்கள். ஆனால் அவருடன் இணைவதற்கு எமது கட்சிக்கு எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது. கட்சியில் உள்ள 95% உறுப்பினர்கள் இதே நிலைப்பாட்டில் தான் உள்ளார்கள். சஜித் பிரேமதாசாவும் இந்த விடயத்தில் உறுதியாக உள்ளார். இருதரப்பையும் இணைப்பதற்கு வெளிநாடு ஒன்று முற்படுகின்றது என்ற கருத்தையும் நான் ஏற்கவில்லை. எமது கட்சியை வெளிநாடு வழிநடத்த முடியாது. சஜித் ஜனாதிபதி ரணில் பிரதமர் என்ற கோரிக்கை தொடர்பில் நாம் எந்த ஒரு தரப்புடனும் கலந்துரையாடவில்லை. அதற்கான தேவைப்பாடும் கிடையாது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவார் என்றும் தெரிவித்தார்.
தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தினால் என்ன, நிறுத்தாவிட்டால் என்ன? சிங்கள வேட்பாளர் ஒருவர்தான் ஜனாதிபதியாக முடியும், தமிழர் வர முடியாது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார். திருகோணமலை ஈச்சலம்பெற்ற பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தினால் என்ன, நிறுத்தாவிட்டால் சிங்கள வேட்பாளர் தான் ஜனாதிபதியாக வருவார், தமிழர் ஒரு காலமும் ஜனாதிபதியாக வரையலாது. ஆனால் சாத்தியப்பாடு இருக்கா இல்லையான்றது அப்படி நாங்கள் பார்க்க தேவையில்லை. சாத்தியப்பாடுகள் பற்றியதையும் நாங்கள் யோசிக்கலாம். நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை வேட்பாளராக நிறுத்தி செய்யலாம், அது என்னுடைய கருத்து. ஆனாலும் இது தொடர்பாக எங்களுடைய கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வருகிற 19ஆம் தேதி வவுனியாவில் கூட இருக்கிறது. ஆகவே மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவும் அதுக்கு பிறகு எங்களுடைய மாவட்ட கிளைகளோடு ஆலோசிக்கப்படுற விடயங்களை தொடர்ந்துதான் இந்த முடிவு பின்னர் அறிவிக்கப்படும். ஆகவே அதுவரையும் நாங்கள் ஆலோசனைகளை நடத்தி கருத்துக்களை ஆராய்ந்து அந்த முடிவுக்கு வரலாம். மாதத்திற்கு 2000 அமெரிக்க டாலர் குறைந்தபட்ச சம்பளத்தை இலக்காக கொண்டு எங்கள் தொழிலாளர்களின் வருவாய் திறனை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மனிஷ நாணயக்கார தெரிவித்தார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உண்மையில் புதிய சந்தைகளில் குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் எங்கள் தொழிலாளர் சக்தியை விரிவுபடுத்த நாங்கள் தீவிரமாக முயன்று வருகின்றோம். வரலாற்று ரீதியாக இஸ்ரேலிய சந்தை ஒப்பீட்டளவில் சுமாரானதாக இருந்தாலும் பிராந்தியத்தின் தற்போதைய சூழ்நிலைக்கு மத்தியிலும் எங்கள் முயற்சிகள் பல்வேறு துறைகளில் வாய்ப்புகளை கணிசமாக விரிவுபடுத்தியுள்ளன. குறைந்த ஊதியத்திற்கு தீர்வு காண்பதை விட குறைந்தபட்சம் மாதத்திற்கு 2000 அமெரிக்க டாலர் சம்பளத்தை இலக்காக கொண்டு எங்கள் தொழிலாளர்களின் வருவாய் திறனை உயர்த்துவதே எங்கள் நோக்கம். இந்த ஆண்டு ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலிருந்தும் ஏராளமானோரை வெளிநாட்டு வேலைகளுக்காக அனுப்புவதற்கு நான் திட்டமிட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைகளுக்கும் அத்துமீறல்களுக்கு எதிராகவும் நிர்வாக உரிமையை மீட்பதற்காகவும் மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தின் 50வது நாளுக்காக பிரதேச செயலகம் ஒன்றில் நேற்று 1000கணக்கான மக்கள் ஒன்று கூடி கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் 25ஆம் தேதி பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கி பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 49வது நாளான நேற்றைய தினம் பல்வேறு சுலோகங்களை முன்வைத்த சுமார் 1000க்கும் அதிகமான மக்கள் குறித்த பிரதேச செயலகம் ஒன்றில் ஒன்று கூடி கல்முனை நகரை நோக்கி பேரணியுடன் கவனீர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பின்னர் நிறைவு செய்தனர். இதன்போது அரசியல்வாதிகள் உயர் அரசு அதிகாரிகளின் உருவப்பொம்மைகளுக்கு பேரணியில் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதியாக திருஷ்டி கழிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நினைவு கூர்தல் மற்றும் உணர்வு சார்ந்த நிகழ்வுகளை நடாத்துவதில் பல்வேறு கெடுபிடிகள் இருப்பதுடன் மக்கள் அச்சுறுத்தப்படுவதன் காரணமாக சட்டங்களுக்கு அரசின் செயற்பாடுகளுக்கும் அன்றி இவ்வாறான நிகழ்வுகளுக்கு செல்வதில் அச்சங்கொள்வதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவரான அருட்தந்தை ஜெகதாஸ் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி பரிமாறுகின்ற நிகழ்வு நேற்று ஆரம்பமானது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர். காந்தி பூங்காவிலுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடக வீராளர்கள் நினைவு தூபிக்கு அருகிலேயே நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது கஞ்சி காய்ச்சப்பட்டு மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அனுராதபுரத்திலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் தம்புள்ளையிலிருந்து கெக்ராவை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. கண்டி நோக்கி பயணித்த சிறியரக லொரியை முந்திச் செல்ல முற்பட்ட போது கண்டி நோக்கி பயணித்த பேருந்து எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தின் போது பேருந்துடன் மோதிய மோட்டார் சைக்கிள் பேருந்தின் அடியில் சிக்கி சுமார் 20 மீட்டர் தூரம் முன்னோக்கி இழுத்துச் செல்லப்பட்டது. இந்த விபத்தின் போது பேருந்தில் சுமார் 40 பயணிகள் இருந்ததாகவும் அவர்களில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களை வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியில் ஏற்றி அந்த பகுதி மக்கள் தம்பிள்ளை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர்கள் உயிரிழந்துள்ளனர். தம்பிள்ளை கழுந்தழுவு பிரதேசத்தில் வசிக்கும் 31 வயதுடைய நபரும் கண்டி சத்ரலியடி பிரதேசத்தில் வசிக்கின்ற 28 வயதுடைய ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள். விபத்தில் உயிரிழந்தவர்கள் ஒருவர் திருமணமாகி 2 பிள்ளைகளின் தந்தை என்றும் மற்றொரு இளைஞருக்கு 1 மாத குழந்தை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் யாழ் பிராந்திய குற்றத்தடுப்பு பரிசீலனால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 950,000 ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்தே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீவக அமைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்டவரிடம் யாழ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கடநாயக்க விமான நிலையத்தில் இருந்து கனடா செல்ல முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். குற்ற பிரணாய்வு திணைக்களத்தில் கடநாயக்க விமான நிலைய அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் இருவர் நீர்கொழும்பில் கைது செய்யப்பட்டனர். அண்மை காலமாக போலி கடவுச்சீட்டு விவகாரங்கள் நாட்டில் அதிகரித்துள்ள நிலையில் போலி கடவுச்சீட்டு முகவர்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் பகுதியில் 1.5 குழந்தையொன்று கரட் தொண்டொன்று சிக்கி உயிரிழந்துள்ளதாக சாலை விவ போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. சாலை விவ யாயகத்தா பகுதியில் வசித்து வந்த சவின் துல்சந்த உபாத்யா என்ற 1 வயது 7 மாதங்கள் நிறைந்த குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. கடந்த 11 மாலை வீட்டில் இருந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்த பெற்றோர்கள் குழந்தையை 1990 ஆம்புலன்ஸ் சேவையின் ஊடாக நொச்சியாகம மாவட்ட வைத்தியசாலையை கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து நொச்சியாகம மாவட்ட வைத்தியசாலையில் இருந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு குழந்தையை உடனடியாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியதை அடுத்தே இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. இதன்படி பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹப்புத்தலையிலிருந்து கல்தமுல்லை வரையான வீதியில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் நிலவுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஹப்புத்தலை கல்தமுல்ல வீதிகளில் பயணிக்கும் சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் நிலவுகின்ற அதிகரித்த வெப்பநிலையினால் ஏற்பட்ட உடற்பாதிப்புகளின் காரணமாக 4 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அதிக வெப்பநிலையினால் ஏற்பட்ட உடற்பாதிப்புகள் காரணமாக வெவ்வேறு தினங்களில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட 4 இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோ நாட்டின் ஷைபஸ் மாகாணத்தில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கவுதமாலா நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள ஷைபஸ் மாகாணத்தில் சிற்றளவில் 6.4 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மக்கள் அச்சமடைந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு போன்ற பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.